ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. பேர் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபஹ் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்திருக்கின்றோம். வல்ல ரஹ்மானுக்கு வான் புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ் நம்மின் கடந்த காலங்கள் பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக. நம் வாழ்க்கையின் எல்லா விதமான வரக்கத்துகளையும் அபிவிருத்திகளையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களையெல்லாம் வரக்கத்தானவர்களாக அபிவிருத்தி நிறைந்தவளாக வல்ல ரஹ்மானே நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் ஊரையும் வரக்கத்தான ஊராக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தையும் விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வெளியிலிருந்து ஆமீன் சொல்லக்கூடிய எங்கள் தாய் மக்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவைகள் வேண்டுமோ அந்த தேவைகளை நீ நிறைவு செய்து தந்தருள் புரிவாயாக. எங்கள் எண்ணங்கள் போல் வாழ்வதற்கு நீ தோற்கிட்டு செய்வாயாக. மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாக எங்களையெல்லாம் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை கண்ணியவான்களாக கண்ணி நிறைந்தவர்களாக மாறி வருவதற்கு நீ தோற்கிட்டு செய்வாயாக. எல்லா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகுவதற்கு எங்களுடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. எல்லாம் எங்களின் மத்தியில ஒற்றுமையினை தந்திருள் புரிவாயாக. அன்பு கூறியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐந்து விஷயங்கள். யுஹிப்புன துன்யா, துன்யாவை நேசிப்பார்கள். ஆனால் உயர்த்தவனல் ஆகிறார், மறுமையை மறந்து விடுவார்கள். நம்மளை எல்லாம் மறுமையினுடைய சிந்தனையோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தோஃபிக்கு செய்வானார்கள். இரண்டாவது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்புனல் மால், பொருளாதாரத்தை ரொம்ப நேசிப்பாங்க. ஆனா பொருளாதாரத்தை ரொம்ப நேசிப்பாங்க, ஆனால் வேண்டவன் கேள்வி கணக்க மறந்துடுவான். ஆனா கேள்வி கணக்கு இருக்கிறது அப்படிங்கிறத மறந்துடுவோம். இது ரெண்டாவது விஷயம். முதல் விஷயம், துன்யாவை ரொம்ப நேசிப்பாங்க, மறுமையை மறந்துடுவாங்க. ரெண்டாவது விஷயம் சொன்னாங்க, ஆனா கேள்வி கணக்கு இருக்கிறத நம்ம எப்படி சம்பாதிச்சோம் அப்படிங்கிற கேள்வி கணக்க மறந்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. யாரு எப்படி சம்பாதித்தாலும் சரி, அதற்கு சரியான கேள்வி கணக்கு உண்டு. யாரும் தப்ப முடியாது மறுமை நாளில். எந்த மனிதன் எவராக இருக்கட்டும், அவர்கள் யாரும் தப்ப முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவர் ஹதீஸ்ல அவருடைய வாலிபத்தை பற்றி கேட்கப்படும் கேள்வி கணக்கு. அதே நேரத்தில் நீ எப்படி சம்பாதித்தாய் என்று கேட்கப்படும், எந்த வழியில செலவு செய்தாய் என்று கேட்கப்படும். யா அல்லாஹ், நான் ஹலாலான முறையில் சம்பாதித்தேன் என்றால் அங்கே நல்ல முறையில் பதில் சொல்லுவோம். என் அன்பு குடிமலை, நம்ம சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு, நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு கேள்வி கணக்கு இருப்பதை நாம் மறந்து விடுகின்றோம். ஒரு சஹாபி போர்க்களம் முடித்து விட்டு வருகின்றார். கைபர் போர்க்களம், கைபர் போர்க்களம் வரைக்கும் இஸ்லாமியர்கள் குச்சைக்காரர்கள். கைபர் போர்க்களம் வரைக்கும் இஸ்லாமியர்கள் குச்சைக்காரர்கள், அதுதான் உண்மை. போர்க்களம் முடித்து விட்டு இஸ்லாமியர்கள் வெற்றியோடு திரும்பி கொண்டு வருகின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை ஒரு சஹாபி ஓட்டி கொண்டு வருகின்றார். அவங்களுடைய அந்த ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதிரி ரசூலுல்லாஹை தாக்க வேண்டும் என்று நினைத்து அம்பை விடுகின்றான். அதாவது ரசூலுல்லாஹை ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு வந்த அந்த அம்பு, பாய்ந்து கொண்டு வந்த அம்பு, ரசூலை மீது தாக்கக்கூடிய அந்த அம்பு அல்லாஹ் திருப்பி விடுகின்றான். எந்த சஹாபி ஓட்டிட்டு வந்தாரோ ஒட்டகத்தை, அந்த சஹாபியினுடைய நெஞ்சில பாய்ந்தவர் அங்கே மௌத்தாகி விடுகிறார். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன். ஆனா ரசூலுடைய ஒட்டகத்தை ஓட்டிட்டு வரவர், ரசூல் மீது பாசம் கொண்டவர், ரசூலோட ஒன்றாக சாப்பிட்டவர், எவ்வளவு பெரிய வாக்கியம் பெற்றவர். இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன செஞ்சுக்கிறோம் கேட்டா, அந்த பக்கம் ரொம்ப பெரிய இபாதத் செஞ்சுக்கிறோம். ஆனா உள்றங்க எப்படிங்க யாருக்கும் தெரியும், யாருடைய உள்ளறங்கிறது யாரும் அறிய முடியாது. அப்படிதானே, யார் எப்படி இருக்கான்னு தெரியாது. வெளி தோற்றத்தை வச்சு நம்ம எந்த மனசுன்னு கணக்கப்பட முடியாது. பிச்சைக்காரமா இருக்காங்க, ஆனா அவங்க இறைநீசலாக இருக்கலாம், பெரிய நல்ல கோட் ஷர்ட் போட்டுக்கலாம், மோசமான ஆளா இருக்கலாம். அந்த தோற்றத்தை வைக்கிற அதை
ரசூலுல்லாஹ் செய்வாங்க. அல்லாஹ் யாருடைய தோற்றத்தையும் பார்ப்பது கிடையாது, நல்ல ஆன போட்டிருக்கான பார்ப்பது கிடையாது, அவனுடைய உள்ளங்களை மட்டுமே அல்லாஹ் பறக்கினார். அந்த சாமி ஓட்டி கொண்டு வந்த அந்த சாமி ஓட்டாயிருவாரு, எவ்வளவு கனவுல வந்திருப்பாரு. இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்தை நனிமத்து பொருளை அள்ளிக்கிட்டு வராங்க. அப்படியே ஒவ்வொரு ஆளுடைய சிந்தனை எப்படி இருக்கும், பொருளாதாரமே இல்ல உங்களுக்கு பொருளாதாரம் கிடைச்சிருக்கு, யோசிச்சு பாருங்க எப்படி நம்மளுக்கு சிந்தனம், நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், மனைவிட்ட கொடுக்கணும், மனைவிட்ட அப்படி பேசணும், எவ்வளவு இந்த மாதிரி நான் போர்க்களத்துக்கு போன இவ்வளவு பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு வந்திருக்கிறேன், அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய அந்த தருவாயில அந்த கட்டத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த சாபி மூத்தாயிருந்தாரு, ரசூல் மீது பாய்ந்து வந்த அம்பு எங்க முடிஞ்சிருக்கா, ரசூலுடைய ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு வந்தவர் மீது பாய்ந்து விடுகின்றது. சாபிகள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அவர் சொர்க்க வாசல் நீங்க சுப செய்தி சொல்லுங்க, ஆனா சொர்க்க வாசல் சுப செய்தி சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களை மாற ரொம்ப பொருளாதார நேசிக்கிறோம், ஆனால் கேள்வி கணக்கு மறந்துடுவோம். ஆனா கேள்வி கணக்கு இருக்குதே, நம்ம சம்பாதிச்ச பொருளுக்கு நம்ம இஷ்டம் போல சம்பாதிக்கிறோமே, அது வருது இப்படி வருது இப்படி வருது அப்படி வருது, அந்த கேள்வி கணக்கு இருக்கு. ஒரு ரூபாய் இருந்தாலும் அதை தப்ப முடியாது, கால் ரூபாய் இருந்தாலும் அதை தப்ப முடியாது, எத்தனை பைசாவாக இருந்தாலும் இங்கே தப்ப முடியாது. சாதிகள் சொன்னார்கள், சொருக்கு வாசல் சொல்லுங்க. நம்மளோடு போர்க்களத்துக்கு வந்தவர் அவர் எவ்வளவு கனவுல வந்திருப்பாரு, பொருளாதாரம் கிடைக்காத கூட பிறவா இல்லையா ரசூலுல்லா, அவர் சொர்க்கவாசம் இல்ல நீங்க சொல்லுறீங்களே, ஷஹீதா இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் சொல்லலாம் இருந்தாங்க, அவருடைய ஒட்டகத்தை அவுத்து பாருங்க பண்ணாங்க. ஆனா ரசூல் அவருடைய ஒட்டகத்தை ஓட்டிட்டு இருந்தவர்தான், அவர் ஒட்டகத்தை இருக்காரு, அவர் பேக் வச்சிருக்காரு, அந்த பேக் அவுத்து பாருங்க பண்ணாங்க, அந்த பேக்ல பாருங்க திறந்து பாருங்க பண்ணாங்க ரசூலுல்லா. அங்க ஒரு போர் ஒருக்கம் பண்ணாங்க, ஆனா ஒத்த போர்வை வேற ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு போர்வை தான். அவருடைய பேக்கை நீங்க திறந்து பாருங்க, அவருடைய முடிச்சை நீங்க அவுத்து பாருங்க, உள்ளே திறந்து பார்க்கப்பட்டது ஒரே ஒரு போர்வை மட்டும் இருந்தது. கனிமத்து பொருளில் எந்த ஒரு யாரும் கேட்காம உள்ள எடுத்து வச்சுட்டார், வேற ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு போர்வை. ஒரு போர்வையில என்ன நம்ம நினைக்கிறோம், ஒரே ஒரு போர்வை. நீங்க போனா எவ்வளவு வந்து போகுது நம்ம சொல்லுவோங்களா, எவ்வளவு ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வந்துடும். ஆனா இந்த சஹாபி போர்க்களத்தில் அல்லாஹ்வுக்காக போராடிய சஹாபி அவரை நரகவாசின்னு சொன்னாங்கன்னா சஹாபிகள் எவ்வளவு அப்படி துடிச்சிருப்பாங்க, எவ்வளவு அழுதுருப்பாங்க, கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியுதா. அந்த சஹாபி பார்த்த உள்ள இருந்துச்சு, சொல்ல சொன்னாங்க கனிமத்து போய் சிரிப்பதற்கு முன்னால் அவர் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டாரு அப்படின்னா, வேற ஒண்ணு இல்லை, அவருக்கு வரக்கூடிய பங்குதான், பெரும் பங்கு கிடைக்க போது. ஆனா அவர் என்னன்னு கேட்டா, கேள்வி கணக்க மறந்துட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, எடுத்து வச்சுட்டாரு, ஆனா வேற ஒண்ணு செய்யல, கேள்வி கணக்க மறந்துட்டு எடுத்து விட்டுட்டாரு. என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு கூலிங்கான தண்ணீர், ஒரு குளிர்ந்த தண்ணீரை குடித்த பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, சும்மலத்து அலுன்ன யௌமயிதின் அனின்னை, இதற்கும் கேள்வி கணக்கு இருக்குது அப்படின்னாங்க. நாளைக்கு அல்லக்கப்பா நீ நினைச்ச உனக்கு ஃபில்டர் தந்தேன், அதான் நீ நினைச்ச தண்ணீர் உனக்கு கொடுத்தேன், உனக்கு தாமர மரங்க தண்ணியை கொடுத்தேன், 3 நாள் வச்சு காய்ச்சி குடிச்ச, அதுல வந்துச்சு உனக்கு சிக்கன் குனியா, அட பல பல தண்ணிகளை தந்தேன், நீ இங்க இருந்து தண்ணி எடுக்க போன, தெரு தெருவா போனேன், உனக்கு கூலிங்கான தண்ணீரை கொடுத்தேன், என்னடா செஞ்ச அல்லக்கப்பான், அட தண்ணீருக்கும் கேள்வி எனக்கு இருக்கு, இஷ்டம் போல நீ செலவு பண்ற, உன் இஷ்டத்துக்கு விளையாடுற, பள்ளியாச தண்ணீர பள்ளியாச பைத்தலும் அப்படின்னு நீ நினைச்சு எடுத்து எடுத்து ஒழிச்சிருங்க. கேள்வி கணக்க மறந்துட்டீங்க.